பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். என் பேர் அருணாராணி. நான் போன வருஷம் டிசம்பர் 26 அன்னைக்கு திருச்சியில் கிளாஸ் அட்டன் பண்ணேன். குருகிட்ட தீட்சை வாங்கினேன். அதுலேருந்து ரெகுலராக பண்ணிகிட்ருந்தப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. முதல் வேண்டுதல் எனக்கு பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுன்றது தான். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் இதுக்கு கைலாச கோனாவுக்கு போனோம். என் பொண்ணே என்னை வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு. போயிட்டு வந்த மறுநாளே என்னோடய மருமக பாசிட்டிவ்னு வந்திருக்குத்தேன்னு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு எங்களால் சந்தோஷம் தாங்க முடியல. குருவுக்கு எங்கள் கூடான கூட நன்றிகள் சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த நவம்பர் 23ஆம் தேதி எனக்கு பேரன் பிறந்திருக்கான். மருமகளும் பேரனும் நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே குருவினுடைய ஆசிகள். ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் மன நிம்மதியிலையும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே குருவினுடைய ஆசிகள். குருவினுடைய பரிபூர்ண நல்லாசிகள் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் எப்போதும் இருக்கணும்னு நம்ம வேண்டி கேட்டுக்கிறேன். குருவே சரணம். உங்களுக்காக எழுதப்பட்டது உங்களுக்கு எப்போ சீக்கிரம் நடந்து முடியும்னா மனம் ஒருநிலைப்படும் போது தான் நடக்கும். ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நடக்கும். ஒரு நாளைக்கு 62,000 தாட்ஸ் திங்க் பண்ணுறீங்க. எப்படி நடக்கும் உங்களுக்கு? போ இந்த கர்ச்சி ஃபிங்கருக்குன்னு வச்சு போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு கர்ச்சீஃப் எடுக்கணும்னு நான் நினச்சா தானே இப்படி குனிஞ்சு எடுக்க முடியும். எஸ்ஆர்னோ கர்ச்சீஃப் இப்படி இருக்குது. எடுக்கும்போது அங்கே ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு பார்க்குறேன். பதில் சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் எடுக்க போகிறேன். இங்கே ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு போகிறேன். மறுபடியும் கர்ச்சீஃப் எடுக்கும்போது அங்கே இருந்து தம்பி பிரேக் டைம் ஆகிடுச்சுரா விடுறான்றாங்க. இப்போ நான் கர்ச்சீஃப் எடுப்பேனா இத்தனை பேருக்கு நான் பார்த்துட்ருப்பேனா? இதுபோல் ஒரு செயலை நீங்கள் சீக்கிரம் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த செயலில் முழு ஃபோக்கஸ் இருந்ததுன்னா இப்படி எடுத்துருவீங்க அந்த கர்ச்சீஃபை. இதுக்கு பேர் தான் டெஸ்டினேஷன் ரீச்ட் ஆர் டெஸ்டினேஷன் அரைவுடுன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ என்னென்னா மனம் தறிகட்டு ஓடுகிறது, புரிஞ்சுக்கங்க. மனம் ஃபோக்கஸ் ஆகாமல் உங்களுக்கு எந்த விஷயமும் சீக்கிரம் நடக்காது. இதுதான் ரகசியம். எல்லாரும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? திங்க் பிக் அப்படின்னு வந்து சொன்னாங்க. திங்க் பிக்குன்னு இப்போ நான் நினைக்கும் போது எனக்கு பதட்டம் பயம் ஜாஸ்தி ஆகுமா இல்லை பக்குவ நிலை ஜாஸ்தி ஆகுமா? நான் முதல்ல பக்குவத்தை வளர்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு எழுதப்பட்டது சீக்கிரம் நடந்து விடும். நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் அது சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னா அது கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த வேலையில் போய் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த வேலை பார்க்கும்போது அந்த வேலையில் மட்டுமே ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா ஸ்பீடும் அதிகமாகும், ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும், லேர்னிங் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். பல பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். எலான் மஸ்க் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆனார்னா ஒரு சின்ன ஸ்பார்க் தானே. அந்த ஸ்பார்க் எங்கே வேணாலும் நடந்திருக்கலாமே. அது எப்போ நடந்திருக்கும்னா ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் அவருக்கு நடந்திருக்கும். மனசு நான் வந்து மனசை நிலை நிறுத்துங்க அப்படின்னா அந்த மனசை நிலை நிறுத்துங்கன்றது கம்ப்யூட்டர் லேப்டாப் பார்க்குறதுலையும் அடங்கும், கார் ஓட்டுறதுலையும் அடங்கும், தூங்கும் போதும் அடங்கும், செக்ஸ் வச்சுக்கும் போதும் அடங்கும், ஊர் சுற்றும் போதும் அடங்கும், சைக்கிள் ஓட்டும் போதும் அடங்கும். மனம் ஒருநிலைப்படாத இடமே கிடையாது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல மனம் ஒருநிலைப்பட வேண்டும். ஒருநிலைப்பட்டு விட்டது என்றால் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் சீக்கிரம் நடந்துரும்ன்ற இவ்வளோ தான் ரகசியம். புரிஞ்சுதானு சொன்னது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா அது வந்து ஜென்ரலாக எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்லையுமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அது நடக்கலையே, ஏன் நடக்கலைன்னா அதுக்கு உண்டான காரணமே அதுதான். உங்களுக்கு படபடப்பாக இருக்குது, அவசரத்தில் கை விட்டால் அண்டாக்குள்ளக்குள்ளே கை போகாதுன்றாங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்க சொல்லுங்க? ஏன்னா படபடப்பு. இது இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா இதை எடுக்க, இதில் எப்படி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க? ஒரு விஷயத்தை கற்றுக்கவும் முடியாது, ஒரு விஷயத்தை விடவும் முடியாது. நீங்கள் அண்டாக்குள்ளேயும் கை போகாது, கையும் பிரச்சனையில் மாட்டிக்கும். ஃபோக்கஸ் பண்ணி அந்த அண்டாக்குள்ளே கை போயிடுச்சு அப்படின்னா இதுதான் ஒருநிலைத்தன்மை. அந்த ஸ்டெபிலிட்டின்றதை யூ ஹாவ் டு லேர்ன். நீங்கள் அந்த ஸ்டெபிலிட்டியை தான் லேர்ன் பண்ணணும். இது எது கொடுக்கும் அப்படின்னா இறைவன் எல்லாத்தையும் பார்த்து பாரு, என் வேலையை மட்டும் நான் பார்க்குறேன்ற அந்த தன்மை வரும்போது முதல்ல பதட்டம் படபடப்பு குறையும், பிபி குறையும், சுகர் குறையும்,
ஸ்ட்ரெஸ் குறையும் டிப்ரெஷன் குறையும். ஏன்னா நடக்கிறது நடக்க போகுது, அதை நான் ஏற்றுக்கிறேன்ற தன்மைக்கு வரும்போது பயம் வருமா? ஆரம்பத்தில் வந்தாலும் அதுக்கப்புறம் பயம் கண்ட்ரோல் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நடக்காதது சொல்லியே இத்தனை வருஷமாக உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது தானே சொல்கிறேன். நான் புதுசாக ஏதாவது தத்துவ கோட்பாடு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன்னா, இத்தனை வருஷம் உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதைத்தானே நான் சொல்கிறேன். வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். எந்த இடத்தில் கவனம் செல்கிறதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்கள் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் ஹாவ் ஃபோக்கஸ். ஞானிகள் இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நடக்கிறதே சீக்கிரம் நடக்கிறத கெடுக்கிறது யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். உங்கள் தலையில் நீங்களே ஒரு லோடு மண்ணை வாரி கொட்டிக்கிறீங்க. இது அடிக்கடி நடக்குது. ஏன் அடிக்கடி நடக்குது அப்படின்னா, மனம் 72,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு திங்க் பண்ணுது. 60,000 72,000 தாட்ஸ், 60,000 72,000 தாட்ஸ் திங்க் பண்ணுறதுனால உங்களோட உயிர் சக்தி தான் இந்த உலகத்துலன்ற வேணுங்கிற பொருளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா, பேசுகிறீங்க உயிர் சக்தி கொண்டு வந்து கொடுக்குது, ஒரு பொருளை எடுக்கிறீங்க உயிர் சக்தி கொண்டு வந்து கொடுக்குது, ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க ஃபோன் பண்ணுறாரு அவர், உயிர் சக்தி தானே எல்லாமே. தாட்ஸ் செதரும்போது 60,000 72,000 தாட்ஸ் செதரும்போது என்ன ஆகும், உயிர் சக்தி தெரிச்சு ஓடுது. அப்போ என்ன, டயர்டாகி தூக்கம் வந்துடுது உங்களுக்கு. நீங்கள் வேலை செஞ்சால் டயர்டாகிறீங்க, அப்படி யார் இன்னைக்கு வேலை பார்க்குறீங்க? நீங்கள் உடல் உழைப்புனால எனக்கு டயர்டாயிருச்சுன்னு யாராவது இருக்கீங்களா இன்னைக்கு? நம்ம அப்படியே தான் மரம் வெட்டி முறிக்கிற வேலை தான் பண்ணுறமாங்க, இல்லை 4 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல பொருளை வைக்கக்கூடிய வேலை ஏதாவது பண்ணுறமாங்க, அப்படி ஏதாவது பண்ணுறமா? அப்போ எதனால உங்களுக்கு தூக்கம் வருது? டயர்டாயிடுறீங்க, யோசிச்சு யோசிச்சே டயர்டாயிடுறீங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நடக்கிறது தான் நடக்க போகுது, ஏன் என் உயிர் சக்தியை வேஸ்ட் பண்ணுறது கேட்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. புரியுதா புரியலையா நான் சொல்கிறது? இப்போ இந்த உயிர் சக்தி சேமித்து வைக்கப்படும் போது என்ன ஆகுனா, தேவையில்லாமல் தாட்ஸ் செதராது, மனம் ஒருநிலைப்படும். மனம் ஒருநிலைப்படும் போது எனர்ஜி கெயின் ஆகிக்கிட்டே இருக்கும், தூக்கம் அதிகமாக வராது. ஏன்னா தூக்கம் எதுக்காக வருதுன்னா, மனமற்ற நிலைக்கு போகும்போது, தூங்கும்போது மனம் இல்லைல்ல, அப்படியும் ஒரு சில பேருக்கு கனவுன்ற பேரில் மனம் ஓடுது. இன்னும் டீப் ஸ்லீப் போகிறவங்களுக்கெல்லாம் மனம்ன்றது ஓடலை. மனம்ன்றது ஓடாத போது என்ன ஆகுது, பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் செலுத்தப்படுகிறது. ஏன்னா இழந்துட்டீங்க, உங்கள் எனர்ஜி இழந்துட்டீங்க. உங்கள் எனர்ஜி இழந்ததுனால மறுபடியும் பிரபஞ்ச சக்தி உள்ளே போகாமல் அடுத்த நாள் வேலைக்கு உண்டான சக்தி உங்களுக்கு கிடையாது. எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் தூங்காமல் இருக்க முடியுமா உங்களால்? ஒரு 10 நாள் தூங்காமல் நீங்கள் வேலை பார்த்து தண்ணி குடிங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே எடுத்துக்கோங்க, தூங்காமல் மட்டும் இருக்க முடியுமா உங்களால்? பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும், உயிரே போனாலும் போறியே. ஏன்னா உலக இயக்கத்தில் இருக்கும்போது உங்களது ஆற்றல் வீணாகி கொண்டே இருக்கிறது. மனமற்ற நிலைக்கு போகும்போது தான் ஆற்றல் மறுபடியும் கெயின் பண்ணுவீங்க, அதுதான் இந்த தூக்கம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தூங்கி தான் எனர்ஜி ஏற்றுன்றது இல்லாமல் எந்த வேலையை செய்யும்போது அதை நான் ஃபோக்கஸாக பண்ணும்போது எனக்கு எனர்ஜி லாஸ் ஆகாது, அப்போயே கெயின் பண்ணிடுவீங்க. நீங்கள் இந்த வித்தையை கற்றுக்கங்கன்னு சொல்கிறேன், இந்த கலையை நீங்கள் கற்றுக்கங்கன்னு சொல்கிறேன். இந்த கலையை நீங்கள் கற்றுக்கலை அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். எனக்கு புரியுது உங்களுக்கு பணம் தேவை இருக்குது, எனக்கு தெரியுது நான் பணம் வேணான்னு சொன்னா உங்களை சம்பாதிங்கன்னு சொல்கிறேன். இன்னும் நீ உயர்ந்த கட்ட நிலைகளுக்கு போகணும். எல்லாரும் வந்து சாமியாராக ஆக முடியாது, எல்லாரும் சாமியார் ஆகிட்டாலும் நடிக்கலாமே தவிர அப்படிலாம் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனம் ஒருநிலைப்படும் போது உங்களுக்காக விதிக்கப்பட்ட வேலை எதுன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். அப்போ தான் இந்த கேம்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆக முடியும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பொருள் தன்மையில் பணத்தன்மையில் நான் எதையாவது அடைஞ்சிடணும்னு நினைக்கிறீங்க, அதை அடைஞ்சாலும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்க, புரிஞ்சுக்குங்க, மறுபடியும் மனம் ஓட ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் எந்த வித்தையை கற்றுக்கணும் அப்படின்னா, நித்தியமும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கலையை நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது இதுதான் உனக்கு ட்ரைனிங். நீ 6 மாதம் 7 மாதம் பண்ணி ஆகணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையா? ஏங்க பணம் சம்பாதிக்கிறக்கே இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை சம்பாதிக்கிறேன்றது இறைவனை சம்பாதிப்பதற்கு ஈக்குவல். அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண, அதுக்கு நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்? போகிற போக்கில் கிடச்சிரும்னா எப்படி கிடைக்கும், போகிற போக்கில் எப்படி கிடைக்கும்? போ இறைவனுக்காக ஏங்கி கத்தி கதறி இறைவா நீ வந்துருன்றவனுக்கு இறைவன் போவாரா? அதை பற்றி கண்டுக்காமல் என் பாட்டுக்கு நான் இஷ்டத்துக்கு சுற்றுன்றதுக்கு இறைவன் கிடைப்பாரா? எப்படி நியாயமாக இருக்கும்? இறைவன் வந்துட்டா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, மன நிம்மதி வந்துடும், சந்தோஷம் வந்து. எத்தனை பேர் காந்தாரா படம் பார்த்தீங்க? அந்த ராஜாவை பார்த்தீங்களா இல்லையா ஆரம்பத்தில்? பொன் இருக்கு, பொருள் இருக்கு, பொண்டாட்டி இருக்கா, அவ்வளோ பெரிய நாடு இருக்கு,
காந்தாரா அது கதை தானங்கன்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அத்தனை இருக்கு, என்ன இல்லாமல் சுத்தினார் அவரு. நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி எங்க கிடைச்சது? பஞ்சுருளியை பார்த்தோன்னே கிடைச்சது. பஞ்சுருளி யாரு? அந்த படத்துல அந்த 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 தெய்வத்துக்கு பேர் பஞ்சுருளி. அப்படி வச்சுப்போம். அந்த இறைவனை பார்த்த உடனே அந்த நித்திய ஆனந்தத்தை ஃபீல் பண்றாருல, அது என்ன நடக்குது அங்க? வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? வாட் இஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இஸ் ஹேப்பனிங் தேர்? மனம் நிற்கிறது. ஓடிக்கிட்டு இருந்த மனசு நிக்கிது அவருக்கு. அப்படியே ஓடுறாரு. நிம்மதி இல்ல. வால் சண்டை, கத்தி சண்டை, அதை பண்ணி இதை பண்ணி பொண்டாட்டிய பார்த்து எப்ப பார்த்தா ஆர்டர் போட்டு என்னடா மண்டை குழம்பிருச்சு அவருக்கு. ஒரு கட்டத்துல போ தேடு, உன் நிம்மதியை தேடு. தேடுறாரு தேடுறாரு. ஒரு கட்டத்துக்கு போகும்போது அந்த சவுண்டு கேட்குது. போறாரு. போயினும் அந்த கல்லை பார்க்குறாரு. அப்படியே அந்த அமைதி நிலைக்கு போறாரு. போறாரா இல்லையா? சூப்பராக எடுத்திருப்பாரு. அதெல்லாம் இறைவனே இறங்காமலாம் அந்த படத்தெல்லாம் நடிக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை, எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை. இறைவன் வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ உணர்த்துறதுக்காக தான் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், உணரணும். இதுக்கப்புறம் பணம் தான் முக்கியம்னு போகக்கூடாது. நல்லா பார்த்துக்குங்க, பணம் தானாக வரும். அந்த சீன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். போவார், போய் நிற்பார், ஆட்டோமேட்டிக்காக மனம் அமைதியாகும். இது நாள் வரைக்கும் உணராத அந்த இன்பத்தை அவன் உணர்றான். எப்போ உணர்றான்? அந்த மனம் அமைதி பெறும்போது உணர்றான். மனம் அமைதி பெறும்போது கையில் இருக்கிற வாழை கீழே போடுறான். அப்படியே சரண்டர் ஆகிறான். சரண்டர் ஆகும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா மொத்த ஊர் நிற்கிது. மொத்த ஊர் நிற்கும் போது என்ன ஆகுது? படம் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், படம் பார்த்தவங்களுக்கு இந்த சீன் தெரியும். என்னுடைய ஆங்கிளில் நான் சொல்கிறேன். நிற்கும் போது என்ன ஆகுது? நான் உங்கள் ராஜாவான நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், உங்கள் தெய்வத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்றான். ஒரு ராஜாவுக்கு என்ன அவசியம் இருக்குது தெய்வத்துக்கு கேட்கணும்னு? என்ன அவசியம் இருக்குது? அவனுக்கு தான் எல்லாம் இருக்க, இருந்துட்டு போக வேண்டியதானே. ஏன் தெய்வத்தை கேட்கிறான்? இறைவன் என்றால் நிம்மதி என்று பொருள். அவனுக்கு அந்த நிம்மதி இல்லை. கொடுத்துருங்கடா, தயவு செஞ்சு அவன் தெய்வத்தை கொடுத்துருங்கடா. உடனே அவன் பாருங்க, நீ எதை வேணாலும் கேளு கொடுத்துட்றேன், என் தெய்வத்தை மட்டும் கேட்க. அங்க வச்சிருக்கான் டயலாக் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. நீ எதை வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன், என் தெய்வத்தை மட்டும் கேட்டுறாத. உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்குள்ள இவன் கேட்க போறான்ற அந்த தெய்வத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட உடம்புல மீடியமா வந்து அந்த கடவுள் பஞ்சுருளி பேசுது. வேணுமா பஞ்சுருளி? வேணுமா உனக்கு? எனக்கு என்ன கொடுப்ப? நீ என்ன கேட்டாலும் கொடுக்குற. உடனே ஒரு பெரிய சவுண்டு, என் சவுண்டு கேட்ட வரைக்கும் இருக்கக்கூடிய நிலத்தை என் மக்களுக்கு கொடு, என் மக்கள் சந்தோஷமா வாழட்டும், நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட மனநிலை, சந்தோஷம் எந்த அளவுக்கு இருந்தது? இருந்ததா இல்லையா? மகிழ்ச்சியா வாழ்ந்தானா இல்லையா? ஏன் நம்ம அறியாமையிலேயே இருக்கோம்? நமக்கு பொன் பொருள், வீடு, வாசல், வசதி இதெல்லாம் கிடைக்காதனால வேணும் வேணும்னு நினைக்கிறீங்க. கிடைச்சிட்டீங்கனாலும் சந்தோஷம் கிடைக்காதுங்க, புரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு குடிசை வீட்டில், கூரை வீட்டில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழலாம், உங்களால் முடியும். மனம் அதற்கு பக்குவம் பெற வேண்டும். அதுக்காக உங்களை வீடு வாங்க மாட்டீங்கன்னு சொல்லலை, கார் வாங்க மாட்டீங்கன்னு சொல்லலை, கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லலை, குழந்தை பெற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்லலை. இது எதையுமே நான் சொல்ல, நான் சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கணும்னாவே அதுக்கு முதல்ல மனசு அமைதி பெறணுன்றேன். இதுதான் ரகசியம். இப்போ புரிஞ்சுதான் நான் சொன்னது?